சிறு பிள்ளைகள் பையன்களை ஒரு பெரிய டீம் குத்தகைக்கு மாதிரி எடுத்து அந்த பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு போகவிடாமல் ஆக்கி குளிக்காமல் சரியாக உணவு கொடுக்காமல் அடித்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை காசை வச்சு அவங்க பெரிய டான் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஏதோ உதவி செய்வது போல் இந்த சிறு பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து விடுகிறீர்கள், அந்த பணம் அந்த சிறு பிள்ளைகளுக்கு சென்றடையாது. அப்போது இறக்கப்பட்டு அந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பணம் தவறான இந்த சிறு பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுக்க தொழில் நடத்தக்கூடிய அந்த தவறான கும்பலுக்கு போய் அந்த பணம் சேர்ந்துவிடும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த பணம் போய் சேராது. நீங்கள் செய்ய வேண்டியது பணமாக கொடுப்பதை தவிர்த்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை பொருட்களை கொடுத்து உதவி செய்தீர்கள் என்றால் அந்த கும்பலுக்கு அந்த பணம் போய் சேராது. அப்படி பிச்சை எடுக்கும் சிறு பிள்ளைகளை உங்களிடத்தில் வசதி இருந்தால் ஏதாவது அறக்கட்டளை மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கலாம். கல்வி கொடுப்பதற்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்கும் போது இந்த கும்பலால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் காவல்துறையிடம் முறையாக புகார் செய்து இந்த பிச்சை எடுக்கும் கும்பலையும் தவிர்த்து சிறு பிள்ளைகளை அந்த கும்பலிடமிருந்து மீட்டு அவர்களுக்கு கல்வி கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிச்சை கேட்குறார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், வழக்கமான டைலாக் என்ன சொல்லுவோம், கை கால்லாம் உனக்கு நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட்டானேன்னு கேட்போம். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்டார், ஆனால் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கோயிலுக்குள்ளே போய் கடவுள்கிட்ட பிச்சை கேட்குறோம். என்ன பெரிய லென்த்தாக ஒரு 100 ரூபா காணிக்க போட்டுட்டு பஸ் வாங்கணும் கார் வாங்கணும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறோம். ஆனால் அதே கடவுள் அந்த வெளியில் நம்மகிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்குறாருல, அவருக்கு நீங்கள் கொடுக்குறத தான் அவர் விரும்புகிறார். அனைத்து மதங்களுமே அன்பை மையமாக வைத்து தான் இயங்குகிறது. அந்த அன்பு அதிகமாக நம்மிடத்தில் இருந்ததுன்னா அந்த வெளியில் நம்மகிட்ட முதல்ல பிச்சை கட்ட அவருக்கே நம்ம வந்து உதவி பண்ணியிருப்போம். எந்த மதமாக இருந்தாலும் உண்டியலில் காசு போடுவதையோ பணம் கொடுப்பதையோ உங்களுடைய விருப்பம், ஆனால் காணிக்கை கொடுப்பதை விட இல்லாதவருக்கு கொடுப்பதவே அந்த கடவுள் மிகவும் விரும்புகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு சர்ச்சை கிளம்பும், பணமாக கொடுத்தால் இவர் என்ன செலவு பண்ணுவாருங்கிறத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். அப்படி சூழல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன தேவை, உணவு தேவையா, உடை தேவையா, அவருக்கு போர்வை தேவையா, அவருடைய தேவையை பூர்த்தி செய்தால் அதவே நீங்கள் கடவுளுக்கு கொடுத்த பரிசாக கடவுள் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு புரியும் அளவுக்கு ஒரு சிறு கதை. அதாவது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் சுமார் 10 ஆண்டுகளாக ஒரு கடவுளுக்கு கூடை கூடையாக ஆப்பிள் பழம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அந்த பழத்தை சுமந்து செல்லும் வேலையாளுக்கு வயிறு பசி ஆகிட்டுது. அப்போ அவர் ஓனர்கிட்ட கேட்குறார். அப்போ ஓனர் சொல்கிறார், அதில் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிடுறார். இந்த வேலையாள் மிக பசியோடு இருந்தவர் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுகிறார். அன்று இரவு அந்த செல்வந்தரான பழக்கடை முதலாளியின் கனவில் கடவுள் வருகிறார். இன்று நீ எனக்கு கொடுத்து விட்ட ஆப்பிள் பழம் மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருந்தது என்று அந்த பழக்கடைக்காரரிடத்தில் கூறுகிறார். அப்போது பழக்கடைக்காரர் சொல்கிறார், நான் 12-15 ஆண்டுகளாக கொடுத்து விடுகிறேன், ஆனால் நேற்று கொடுத்த பழம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையால் தின்னன்ற பழம்னு அதுக்கு பிறந்தான் அந்த முதலாளிக்கு தெரிஞ்சுது. அப்போ 15 ஆண்டுகளாக பழம் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் அந்த வேலைக்காரர் பசியோடு இருந்தவர் பசியாறுவதற்காக அந்த பழத்தை சாப்பிட்டதை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்றால், இப்போ இந்த கதையின் மூலம் என்ன, இல்லாதவர்களுக்கு தேவை அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை கடவுள் மிக மிக விரும்புகிறார். பசியோடு இருப்பவர்களுக்கு மீனை கொடுப்பதை விட அந்த மீனையே எப்படி பிடிப்பது என்று கற்றுக் கொடுப்பது மிக சாலச் சிறந்தது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருக்கு பசியோடு இருக்கிறவருக்கு ஒரு நாள் உணவு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வரும்போது அவர் அந்த உணவை எதிர்பார்க்கிற ஒரு சூழலே இருக்கும். அதை விட அவருக்கு பிடித்தமான இல்லை அவருக்கு தெரிந்தமான ஒரு தொழிலை செய்வதற்கான முதலீடை கொடுத்து அவரை அந்த தொழில் மூலமாக வளரும் பட்சத்தில் அவர் பிறருக்கு 4 பேருக்கு உதவி செய்வார். நீங்கள் உதவி செய்த அதே மனிதர் உங்களுக்கு ஒரு உதவி தேவை என்றாலும் நீங்கள் கேட்காமலே உங்களை நாடி வந்து அவர் உதவி செய்ய காத்திருப்பார். எப்படி ஒரு கொரோனா வைரஸ் ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல் உங்களுடைய நல்ல குணம் கண்டிப்பாக அந்த நபருக்கும் பரவி இருக்கும்.